தமிழ் ட்ரேடர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நிஃப்டி வந்து ஒரு க்ரீன் ஒரு அப்பில் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஓகே அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இமீடியேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவாக எல்லாருமே பண்ணுற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை இல்லைனா மிட் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் வந்து சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் பட் அதை தவிர்த்து சில கம்பெனிஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு தேவை வந்து நம்ம போட்ட முதலீட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இன்கம் வந்து வரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா வந்து வருஷத்துக்கு வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட பத்தாயிரம் வந்துட்டு பதினஞ்சாயிரமாக மாறி இருக்கணும் இல்லை பதினெட்டாயிரமாக மாறி இருக்கணும் இல்லை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ரூபா வச்சு மாறி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஆர்டிலையுமே எஃப்டியில் போட்டு போயிடலாமே ஸோ ரிஸ்க் இல்லாத முதலீடாக இருக்குமே பட் ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க பட் நிஃப்டி மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் காமனாக வந்து சூஸ் பண்ணுறது பட் இதை இதை தவிர்த்து நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது அதுவுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து இருக்குது அந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் இந்த டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையா கவலையே படாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இமீடியேட்டாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்களும் பங்கு சந்தையில் கமாடிட்டி சந்தையில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இயர் பேஸ் இயர் இயர் பேசிஸ்லையும் எடுக்கலாம் இல்லை குவார்டர்லி பேசிஸ்லையுமே நீங்கள் வந்து எடுக்கலாம் ஸோ குவார்டர்லி குவார்ட்டர்லி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம் இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கலாம் ஸோ இந்த கம்பெனி பேர் எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த கம்பெனி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபில்டர் போட்டுக்கோங்க ஸோ இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்குது இதோடய டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ப்ரோ இந்தியா அப்படிங்கிற கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அறுபத்தெட்டு கோடி வந்து சேல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில் நூற்றி ரெண்டு கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாலு கோடியாக இருந்தது கிராஸ் ப்ராஃபிட் நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒம்போது கோடியாக மாறி இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவில் இருந்தது டிசம்பரில் ஆறு கோடியாக வந்து மாறியிருக்கு ஸோ ஜீரோவில் இருந்து ஆறு கோடி ஸோ இந்த கம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த செஞ்சுரி ப்ளைவுட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபாவில் இருந்துருக்கு அந்த கம்பெனி ஒரே வருஷத்தில் அறுபத்தஞ்சு கோடி கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் மடங்கு வந்து அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நிச்சயமாக ஏன்னா இதெல்லாம் வந்து வளர்ந்து வரும் கம்பெனிகள் ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட முதலீடும் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற கம்பெனிஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வளர்ந்துருச்சு ஸோ இந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை விட இந்த மாதிரி வளர்ந்து வரும் கம்பெனிகளில் க்ரோத் ஆகிற கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து வளரும் ஸோ இப்போ இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூஸ்டாம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்ச கம்பெனி பட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஜேஎஸ்டபிள்யூசிஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலு இருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு கோடி வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரை ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் நம்மளுக்கு லாக்டவுன் என்னதான் போட்டாலும் இந்த ஸ்டீல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து நீங்கள் பார்க்கணும் அந்த கம்பெனி வந்து பென்னி ஸ்டாக்காக இல்லாமல் வந்துட்டு நல்லா லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸாக மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு லிக்விடிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் பை அண்ட் செல் வந்து பண்ண முடியும் ஸோ நல்ல லிக்விடிட்டியாக இருக்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு இருந்து நூற்றி எழுபத்தி ரூபா வர போயிருக்கு ஸோ இந்த மாதிரி பட் லிக்விடிட்டி ஒரு ஒரு மெயின் ஒரு கன்சிடரேஷனாக எடுத்துக்கோங்க நல்லா வந்து வால்யூம் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்கு வால்யூமே நடக்காத ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்களால் வந்து அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸை வந்து உங்களால் வந்து விற்க முடியாது ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பாருங்கள் சேட் கொஞ்சம் கண்ணா பண்ண தான் இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியை மட்டும் மெயினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இருந்து இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து கடைசி ஒரு வருஷத்தில் வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் ஓகே ஸோ பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ் லிக்விடிட்டியும் சேர்த்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் போட்ட பணத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களோட சஜஷன் கமெண்ட்ஸு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ்